ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صلى الله عليه وسلم அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கியிருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்தில் நாம் எல்லாம் பங்கெடுத்துருக்கிறோம். மனிதனை பொறுத்தவரை அனைத்து மனிதர்களுமே எப்படி படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தவறுகளிலிருந்து அப்பாற்பட்டவர்களாக ஒரு மனிதனும் படைக்கப்பட கிடையாது. எல்லா மனிதனுமே ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு தவறை செய்வதை, ஒரு தீமையில் ஈடுபடுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி தவறு செய்யும் பொழுது அதில் இருந்து ஒருவர் திருந்து கொண்டாரேயானால் அவர்தான் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். அதே நேரத்தில் சில பேர் சில தவறுகளை செய்துவிட்டு அதை நியாயப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். தவறுகளில் இருந்து விடுபடாதவர்கள், விடுபட முடியாதவர்கள் ஏதாவது போலித்தனமான சாக்கு போக்குகளை சொல்லி நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என்றெல்லாம் அதை நியாயப்படுத்தி வருவதை பார்க்கிறோம். மார்க்க அடிப்படையில் இப்படி தவறுகளை நியாயப்படுத்தலாமா? இது நம்மளை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டும்? இதைத்தான் இன்றைய உரையில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். திருமறை குர்ஆனில் இந்த தவறுகளை நியாயப்படுத்தக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுக்கு மறுமை நாளையில் எந்த விதமான அவங்களுடைய நன்மைகளுக்கும் கூலி கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறான். தப்பை செய்கிறது மனித இயல்பு. அதை ஒருத்தர் நியாயப்படுத்துகிறான்னு வைங்க, அவன் எந்த தப்பிலிருந்தும் எந்த காலத்திலேருந்தும் விடுபட மாட்டான். அதனால் அவனுடைய அனைத்து அமல்களுமே மீசானில் வைக்கப்படாமல் நரகத்தை தான் அவன் அடைவான். இப்படி திருமறை குர்ஆன் எச்சரிக்கை பண்ணுகிறது. குல்ஹால் முனப்பி உக்கும்பில் அக்சரின் ஆமாலா, நபீனி அவர்கள்ட்ட கேளு, அமல்கள் செய்து நஷ்டமடைந்தவர்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரட்டுமா? அல்லது நல்ல சாயுவும் பில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுடைய அனைத்து முயற்சிகளுமே தோல்வியை சந்தித்து விட்டது. அவர் வகும் எக்ஸப்பூன அன்னகும் யுக்ஸிகூன சொன்னா, நாங்கள் சரியாகத்தான் செய்கிறோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில அமல்களை செய்கிறார்கள், சில பாவங்களை செய்கிறார்கள், அது நன்மைதான் என்று நினைத்து கொண்டு செய்கிறார்கள். இவர்களை மாதிரி யார் நஷ்டவாளி இருக்க முடியும்? உலாய்க்கல்லதீன கஃபரூபி ஆயாத்தி ரப்பியும் வலிகாயிகி, இவர்கள் தான் தன்னுடைய இறைவனுடைய வசனங்களையும் அவனை சந்திப்பதையும் மறுத்தவர்கள். ஃபஹபித்தத் ஆமாலுகும், அவருடைய அமல்கள் அழிந்து போய்விடும். ஃபலா நுகிமுலகும் யௌமல் கியாமத்தி வசனா, கியாமத் நாளில் அவர்களுக்கு நாம் எடையை நிறுவ மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ் செய்கிறான். யார் தன்னுடைய இறைவனை சந்திப்பதை மறந்துவிட்டு அல்லாஹ்வுடைய வசனங்களை எல்லாம் மறுத்துவிட்டு தவறுகளை செய்துவிட்டு அதை சரி என்று வாதிட்டு கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு மறுமையில் மீசானே வைக்கப்படாது. மீசானில் அந்த நன்மை தீமையெல்லாம் வைக்கப்பட்டதுனே அவர் சொர்க்கத்துக்கு போக முடியும். என்னத்தை கொண்டு போய் வச்சாலும் அது காலியாக தான் இருக்கும். இப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் செய்யறான், எச்சரிக்கை பண்ணுறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அவமன் சுயின் அழகோ சுவ அமழுகி ஃபராகு ஹசனா, ஒரு தீமை வந்து அழகாக காட்டப்பட்டு அதை சரியானதாக கருதுகிறான் அவன் சொர்க்கவாசியா, இன்னல்லாக இதுலு மையஷா, தான் நாடியவர்களை அல்ல வழி எடுக்கிறான், எகதி மையஷா, தான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான், ஃபலா ததுகபு நப்சு காலையும் ஹசராத், இவர்களை நினைத்து நீ கவலைப்படாதே, எவன் வந்து தப்பை சரி காண்றானோ இவனுக்கு பின்னாடி நீ போகாத, இவனை பற்றி நீ எந்த வருத்தம் படாத இப்படின்னு நல்ல செய்யறா சொல்லி காட்டுறான். இதுக்கு என்ன காரணம்? அவர்களுடைய உள்ளங்களை பொறுத்த வரைக்கும் அது இறுகி போய்விட்டது. தப்பை நியாயப்படுத்துறான்ல, அவன்கிட்ட என்னத்தை போய் குர்ஆனை சொன்னாலும் ஹதீஸை சொன்னாலும் அதெல்லாம் ஈடுபடாது. இதையும் நல்லா எச்சரிக்கை பண்ணுறான். ஏன்னா அதை ரொம்ப டேஞ்சரான விஷயம் தான். எந்த அறிவுரையும் யார் தவறை நியாயப்படுத்துகிறார்களோ அவங்களுடைய உள்ளத்தில் எந்த அறிவுரையும் நிற்கவே செய்யாது. அதனால் இந்த ஒரு தவறு மட்டும் இருக்கவே கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வளவுலா இது ஜாகும் பசுனா, நம்முடைய வேதனை அவர்கள்ட்ட வரும் பொழுது தல்லறவு, அவர்கள் படித்திருக்க வேண்டாமா? வழக்கின் கசத்து குழுபுகும், என்றாலும் அவருடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டது. செய்யலகமும் ஷைத்தானு மாகாணு ஏமலூன், அவர்கள் செய்த அத்தனை தவறுகளையுமே ஷைத்தான் அலங்கரித்து காட்டினான். நீ பண்ணுற கரெக்டு தான், நீ பண்ணு,
நீ வந்து செய்யக்கூடிய தவறெல்லாம் அது சரிதான் என்று சைத்தான் அலங்கரித்து காட்டிய காரணத்தினால் அவர்களுடைய உள்ளங்கள்லாம் இறுகி போய்விட்டது. தப்ப சரியான ஆரம்பித்த பிறகு எந்த அறிவுரையும் அவர்களுடைய அவர்களுக்கு பயன் தராது இப்படின்னு நல்லா சொல்கிறான். அதே மாதிரி திருமறை குரான் நல்லா செய்கிறான். எத்தனையோ அழிக்கப்பட்டவர்களுடைய வரலாறுகளையெல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறான். நமக்கு முன்னாடி எத்தனையோ சமயம் அழிக்கப்பட்டாங்கல்ல, இந்த அழிக்கப்பட்டவர்கள்லாம் ஏன் அழிக்கப்பட்டார்கள்னு கேட்டால் அவங்க தப்பு செஞ்சது மட்டும் இல்லாமல் அதை நியாயப்படுத்தவும் செய்தார்கள். அவன் வருவானா திரும்பி வருவானா, தப்பு செஞ்சிட்டோம்னு உணர்றவன் திரும்பி வருவான். அதெல்லாம் சரிதான் என்று யார் நினைக்கிறானோ அவன் திரும்பி வரமாட்டான், அல்லாஹ்வால் அழிக்கத்தான் படுவான் இப்படின்னு பல வரலாறுகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ஃபிரவுனை பற்றி எல்லாம் சொல்கிறான். ஃபிரவுனு தனியே கடவுள்னான். அதெல்லாம் தப்புன்னு மூசா நபி போய் சொல்கிறாங்க. அல்லாஹ்தான் கடவுள், நீ மனுஷன் தான், பலவீனமானவன் தான், நீ கடவுள் கிடையாது இப்படிலாம் போய் சொல்கிறாங்க. அவனை செய்கிறான், அவனுடைய மந்திரியை கூப்பிட்டு அஹமான் இப்னுலி சரண், எனக்கு ஒரு மாளிகை ஒரு கோபுரத்தை கட்டு, லால்லி அபுலகல் அஸ்பாப அஸ்பாப சமாவாத், வானத்தில் ஒரு ஏடிப்படி மாதிரி வச்சிங்கன்னா அதில் ஏறி போய் இப்போ அத்தலி உயிரா இலாயி மூசா, மூசா எதை கடவுளுங்கிறார அவன் இருக்கிறான பார்த்துட்டு வர்றேன் இப்படின்னு செய்கிறான். ஒரு ஒரு தப்பான ஒரு கடவுள் கொள்கையை தன்னையே கடவுள் என்று சொல்லிவிட்டு அதை நியாயப்படுத்துகிறேன். கடவுளாவது மண்ணங்கட்டியாவது கடவுள்லாம் கிடையாது. அந்த மாதிரி விண்ணை முட்டக்கூடிய ஒரு கோபுரத்தை நான் கட்டி மேலே போய் பார்த்துட்டு விட்டுமா இப்படின்னு அவன் சொன்னான். இன்னில அலுமுகு காதிபா, பெரிய பொறுத்தவரைக்கும் அதை நியாயப்படுத்தி மூசான விட்டு பேசுகிறான், தர்க்கமாடுறான். என்னை எவ்வளோ யார் பெரிய கடவுள் இருக்கிறா இப்படிலாம் பேசுனா கடைசியில் அழிஞ்சு போனான்ட்டு எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஆது சமூத என்ற ரெண்டு சமுதாயத்தை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான். வா ஆதம் ஓ சமூதா, ஆது சமுதாய சமூத என்ற ரெண்டு கூட்டத்தாரையும் நான் அழித்தோம். மக்கள் தபையின செய்தான் ஆமாளகும் சட்டகும் அணி சபீலி வக்கானு முஸ்தம் சிறீன், செய்தான் அவருடைய தீய செயல்களை எல்லாம் அவங்களுக்கு அலங்கரித்து காட்டினான். நீங்கள் பண்ணுறெல்லாம் சரிதான், நீ உங்கள்கிட்ட இந்த மிஸ்டேக்கும் இல்லை இப்படின்னு அலங்கரித்து காட்டி நேரான பாதையை விட்டு தடுத்தால் அறிவுடையவர்களாக இருந்தும் வழிகட்டு போனார்கள். சைத்தா எப்படிப்பட்ட ஆள்கள் வழிகெடுத்தான், விளங்காதவனை அறியாதவனை மார்க்கம் தெரியாதவன் வழிகெடுக்கலை. நல்ல அவர்கள் மாதிரி விவரமுள்ள ஆள் யாரும் கிடையாது. விவரமுள்ள ஆளை கூட சைத்தா விவரமானவனா இல்லையா? அதனால் சைத்தானுடைய அந்த சூழ்ச்சிக்கு அவர்கள் பழியானார்கள் என்று அப்படியும் குழாலெல்லாம் செய்கிற ஆறு சமுதாயம் வந்து அவங்களுடைய தவறுகள் இல்லாமல் அவங்களுக்கு சரியப்பட்டது, அதனால் அழிந்து போனார்கள் அப்படிங்கிறான். அதே மாதிரி வந்து இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட எத்தனைய சமுதாயம் திருந்தாதவருக்கு இதுதான் காரணம்னாங்க, தப்பை சரி கண்டார்கள், அது அவர்கள் அழிஞ்சு போனார்கள். தல்லாயிலக்கள் அரசாயிலா உமின் கபலிக்க, உனக்கு முன்னால் அல்லாஹ் மீது ஆணையாக முகமதே உனக்கு முன்னால் நிறைய தூதர்களை நாம் அனுப்பியிருக்கிறோம். ஆமாலகும் அந்த சமுதாயத்துக்கு அவர்கள் செய்த தவறான காரியங்களை சைத்தான் அலங்கரித்து காட்டினான். ஃபஹுவ வலியுகும் ஒளியும், இன்றைய தினம் அவருடைய நண்பன் அவன் தான். வழகும் அதாபுனலி, மறுமை நாளையில் அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனையும் இருக்கிறது என்று இப்படி ஒவ்வொரு சமுதாயம் நேர்வழிக்கு வராமல் திருந்தாமல் அழிந்து நாசம் போனதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அவங்க தங்களுடைய எல்லா தவறுகளையுமே நியாயப்படுத்தினார்கள் இப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ சைத்தான செய்வான் நேர்வழி எது வழிகேடு எது என்பதை விளங்க விடாத அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய மட்டும் உள்ள வழிகேடுகள் எல்லாத்தையும் நியாயப்படுத்துவோம், எல்லாத்துக்குமே ஒரு காரணம் சொல்லுவான். அதே நேரத்தில் சைத்தானுடைய வழி எது அல்லாஹ்வுடைய வழி எது என்று கண்டுபிடிக்க முடியாதா? கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அல்லாஹ் பல அளவுகோள்களை சொல்கிறான். என்ன அளவுகோளை சொல்கிறான்? யார் சைத்தானுடைய பாதையில் போகிறானோ, சைத்தானுடைய வலையில் சிக்கிறானோ, அவன்கிட்ட நம்ம போய் கேள்வி கேட்டும் போவீங்க, அவர்களால் பதில் சொல்ல முடியாது. என்ன கேள்வி கேட்டாலும் ஒரு வாதத்தை வைப்பான், நம்ம ரெண்டு கேள்வி வச்சோம்னா அவுட்டாக போயிடும். அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்னா சைத்தானுடைய பாதையையும் அந்த அல்லாஹ்வுடைய பாதையும் சொல்லி காட்டுறான். சைத்தானுடைய பாதையை பின்பற்றக்கூடியவர்கள்ட்ட எந்த விதமான ஆன்சரும் இருக்காது. இப்ராஹிம் நபி அவங்கள பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் நபி என்ன பண்ணாங்க, அந்த சமுதாயத்தில் வந்து சிலை வழிபாடுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். அந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்க மாட்டேன்றான். ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னவொன்னு என்ன பண்ணாங்க, அந்த சிலையை உடச்சு காட்டினாங்க. என்ன இதுவாக கடவுளுங்கிறேன், இதை அவனை உடச்சு காட்டின மாதிரி இதை பண்ண முடியுமா என்னையே இப்படின்னு உடச்சு காட்டினார்கள். உடச்சு காட்டி கேட்டாங்க, இப்போ சொல்லுங்கள், இதை நான் உடைக்கலை, இந்த பெரிய சிலை தான் உடச்சிட்டு நான் சொல்கிறேன், இப்போ என்ன பண்ணுவீங்க?
அவ்வளோ பேரும் தலையை தொங்க போடுக்கணும். பதில் சொல்ல முடிஞ்சா ஒரு தப்பு செஞ்சிட்டோம் உணர்ந்தார்களா திருத்தினார்களான்னு கேட்டேன். அதுக்கப்புறமும் திருந்தலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இல்லை அல்ல கதை அழிந்த மகாவுலா எந்தி கூண் இப்ராஹிமே இதுதான் பேசாது என்று உனக்கு தெரியாதா, அதுக்கு போய் பேச சொல்றிய, அதுக்கு போய் எங்கே சொல்றிய இப்படின்னாங்க. இப்ராஹிம் நபி கேட்ட கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல இயலவில்லை. அப்போ சைத்தானுடைய பாதையை யார் தேர்ந்தெடுத்து கொண்டார்களோ அவங்க என்ன செய்வாங்க, நாங்கள் செய்கிறது சரி என்று பேசுவார்கள், சிற்க நியாயப்படுத்துவார்கள். ஆனால் கேள்வி கேட்ட ஆன்சர் வரணும்ல, சக்தி இருக்குதுங்கிற கடவுளுங்கிற நான் உடச்சு காட்டிருக்கிறேனே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது தலையை துங்க போட முடிந்ததை தவிர பதில் வந்ததா? அதே மாதிரி மன்னர்கிட்ட போய் அந்த நாட்டில் இருந்த மன்னன்ட்ட போய் பேசினார்கள், அல்லாத கடவுள் என்று அவன்கிட்ட போய் முழங்கினார்கள். அப்போ அவன் என்ன செஞ்சான், அல்லாஹ் அல்லாஹ் இறைவன் அல்லாங்கிற கடவுளா, நான் தான் கடவுள், நீ என்னப்ப கடவுள், அல்லாஹ் என்ன செய்வான், ரப்பி அல்லது யுகி வயுமீர், என் இறைவன் ஒரு ஆளுக்கு உயிர் கொடுப்பான், ஒரு ஆள் சாகடிப்பான், உயிர் கொடுக்குறவன் அவன் தான் மரணிக்க சேரணும் வந்தான். இப்படி இந்த இப்ராஹிம் நபி சொன்ன உடனே நானும் அதே வேலை செய்வேன் என்ன செய்யறான், அந்த மன்னன் அதை நியாயப்படுத்துறான், அந்த நாத்திய கொள்கையை நியாயப்படுத்தி நான் அப்படி செய்வேனே, ஒரு ஆளை மூத்தாக்குவேன், ஒரு ஆளை உயிரோடு விட்டுருவேன், என்னால முடியுமே. அவங்க என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் நபி அப்படியா என் இறைவன் செய்யறது இல்லைன்னு செய்வியா, என் இறைவன் வந்து சூரியனை கிழக்கில் ஒதுக்கி வைக்கலாம், ஃபாத்திபி காமினல் மகரிப், நீ மேற்குல ஒதுக்கி வைக்க பார்ப்போம் இப்படிங்கிறாங்க. அந்த இறை நிராகரிப்பாளன் மூஞ்சியை துங்க போட்டு கொண்டான், வாயடைத்து போனான், இப்படின்லாம் அல்லாஹ் செய்யறான் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த மாதிரி வந்து யார் அல்லாஹ்வுக்கு என்ன கற்பிக்கிறார்களோ, யார் சைத்தானுடைய பாதையில் சைத்தான் அலங்கரிக்கக்கூடிய பாதையில் போகிறார்களோ அவர்கள்ட்ட எந்த விதமான ஆன்சரும் இருக்காது. அது அல்லாஹ் சொல்கிறான், இப்போ இல்லம் எஸ்தஜீபு லக்க ஃபாலம் அன்னமா எத்தபி உன அகுவாகும், நபி அவர்கள் உனக்கு எந்த பதிலும் சொல்லாவிட்டால் அவர்கள் தங்களுடைய மனோயிச்சை தான் பின்பற்றுகிறார்கள் என்று நீ தெரிந்து கொள். ஒமன் அதுலமு மிம்மணி தபா ஹவாஹு பி கைரி குதமின் அல்லா, அல்லாட்டிருந்து வந்த நேர்வழியை பின்பற்றாமல் மனோயிச்சையை பின்பற்றுகிறார்களே இவர்களை கூட வழிகட்டவர்கள் யார் இப்படின்னு அல்லாஹ் செய்யறான். தவறுகளை வந்து நியாயப்படுத்தக்கூடியவர்கள்ட்ட, சைத்தானுடைய பாதையில் போகக்கூடியவர்கள்ட்ட எந்த கேள்விக்கும் ஆன்சர் இருக்காது இப்படின்னு அல்லாஹ் ஒரு வழியை நமக்கு சொல்லி தரலாம். அதே மாதிரி அல்லாஹ் செய்யறான், பதில் சொல்லுவோம், கேள்வி கேட்டால் ஆன்சர் வரேன், எப்படி ஆன்சர் வரேன், உன்னத்துக்கு உதவாத ஆன்சர் பண்ணுவோம், போலிச்சாக்குகள் பொய்யான அந்த வாதங்களை வைத்து நாங்கள் பண்ணுற சரிதான் இப்படின்னு தவறு செய்யக்கூடிய எல்லாருமே நியாயப்படுத்த ஆரம்பித்து விட்டார்களே, ஆனால் என்னத்தையாவது ஒன்று சொல்லுவோம். இதையும் அல்லாஹ் செய்யறான், குர்ஆனில் சொல்லி காட்டுறான், இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய தகப்பனார்த்தையும் தன்னுடைய சமுதாயத்திலையும் சொன்னாங்க, மாகாதி தமாசிர் உள்ளத்தி அன்றும்லக ஆக்கிப்போம், நீங்கள் வழிபடுகிறீர்களே இதெல்லாம் என்ன கடவுளா, இது இதுக்கு எதாவது ஆதாரம் இருக்குதா அப்படி கேட்டால் என்ன பண்ணாங்க, காலு வஜதன ஆபானல் அகாபிதீன், எங்கள் முன்னோர்கள் வணங்கினாங்க, அவளை முட்டா போயலா, அவளை விவரம் இல்லாதவனா, அவர்கள் நரகவாதிகளா, எங்கள் முன்னோர்கள் வணங்கினார்கள் நாங்கள் வணங்குறோம் இப்படின்னு அவங்க சொன்னாங்க இப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எல்லாம் சொன்னாங்க, இதா கீழகம் தபியு மாஞ்சலல்லா, அல்லா இறக்கி வைத்த வேதத்தை பின்பற்றுங்கப்பா என்று அவர்களும் சொல்லப்பட்டால் காலூபல் நத்தபியுமா அல்பையின் அழகி ஆபாவுனா, எங்கள் முன்னோர்கள் எந்த வழியில் நடக்க கண்டோமோ அந்த வழியில தான் நாங்களும் போவோம்னு சொல்கிறாங்க. அவ்வளவுக்கான ஆபாவும்லா ஏற்றுவன செய்யும் வளா எகுத்ததுவும், அவருடைய முன்னோர்கள் நேர்வழி பெறாதவர்களாக எதையும் வந்து சிந்திக்காதவர்களாக இருந்தாலும் முன்னோர்கள் பின்பற்றுவார்களா இப்படின்னு அல்லாஹ் செய்யறான். நீ இவன் செய்கிற தப்ப நம்ம கேட்டோமையானால் முன்னோர்கள் மேலே பழி போட்டு தப்பிச்சுக்கிறான், என்ன முன்னோர் விவரம் இல்லாமல் செஞ்சானா நீ எப்படி செய்வியா, முன்னோர் நேர்வழி கிடைக்காம வாழ்ந்திருப்பார்களே ஆனால் நீங்கள் அப்படி நடப்பீர்களா இப்படின்னு அல்லாஹ் செய்யறான். இதெல்லாம் போலிச்சாக்கு, முன்னோரை காரணம் சொல்லாத நீ சிந்திச்சுப்பாரு, நேர்வழி எதுங்கிற நீ புரிஞ்சுக்க இப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் உள்ள மக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட இறைத்தோருடைய சமுதாயமாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் அவங்க தவறில் இருந்து திருந்தாதற்கு முக்கிய காரணம் தாங்கள் செய்யக்கூடிய எல்லா தப்பையும் நியாயப்படுத்தணும், போலியான சாக்குகளை சொல்லி நாங்கள் பண்ணுற கரெக்டு தான் அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, முஸ்லீம் சமுதாயத்தில் பல பேர் தங்களுடைய அனைத்து தவறுகளையுமே அந்த போலியான சாக்குகளை சொல்லித்தான் நியாயப்படுத்துகிற பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த போர் தடுக்கப்பட்ட 4 மாதம் இருக்குல்ல, 4 மாதங்களில் போர் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது. அந்த 4 மாதங்கள் எது, துல்காதா துல்ஹஜ்ஜி முஹர்ரம் ரஜபு, இந்த 4 மாதத்திலே போர் செய்யக்கூடாது நல்லா சொல்கிறோம். மக்கத்து காஃபிர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் இந்த 4 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதம் போர் பண்ணிடுவாங்க, அல்லாஹ் வந்து போர் செய்யக்கூடாதுன்னு தடுத்திருந்து அது வந்து புனிதமாக ஆக்கியிருந்து அதை மீறி என்ன பண்ணுவாங்க கேட்டால் ஏதாவது ஒரு மாதத்தில் போர் செஞ்சுருவாங்க, போர் செஞ்சு விட்டு அந்த எல்லையை மீறி விட்டு நல்லாவுடைய கணக்கு பிரகாரம் 4 மாதம் தானே, 4 மாதம் போர் செய்யக்கூடாது. அதனால் ரஜப்பில் போர் செஞ்சிட்டோம்டா ஷாபானில் போர் செய்யாமல் இருந்துக்கிறோம்,
சாப்பாடு ஹரமாக்கிக்கிடுவோம். இப்படி என்ன பண்ணாங்க, அல்லாஹ் ஒரு மாதத்தை வந்து இது புனித மாதம்னு சொல்லியிருக்க, அவர்கள் வேற ஒரு மாதத்தை அல்லாஹ்வுடைய கணக்கு பிரகாரம் நாலு மாதம் புனித மாதம். அந்த நாலு மாதம் எது என்று நபிகள் சொல்லியிருந்தும் கூட, அந்த மக்களுக்கு அது சொல்லப்பட்டிருந்தும் கூட, அவங்க என்ன பண்ணாங்க, அதெல்லாம் ஏதோ ஒரு நாலு மாதம் கரெக்டாக இருக்கிறோமா, இது போதும்னு இந்த தவறு நியாயப்படுத்தினார்கள். அதை அல்லாஹ் வந்து ஏற்றுக்கிட்டானா? அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், இன்னும் நசீவும் ஜியாதத்தும் ஃபில் குஃப்ர், இந்த மாதத்தில் வரம்பு மீறது இருக்கிற புனித மாதங்களில் மாற்றுகிறீர்களே, இது வந்து குஃப்ரில் வந்து அதிகமான குஃப்ரு, இது ரொம்ப வரம்பு மீறிய செயல். அல்லாஹ் சொல்றது செய்வீங்களா, நீங்களாம் ஒன்று செஞ்சு விட்டு அதை நியாயப்படுத்துவீங்களா? இப்படி நல்ல செய்யறான், இது இல்லதீன கபரும் யுகில்ல உணவு ஆமன் யுகரின் உணவு ஆமன், ஒரு மாதத்தை இவர்களை ஹலலாக்குறார்கள், ஒரு மாதத்தை ஹரமாக்குறார்கள், அல்லாஹ் ஹரமாக்கிய மாதத்தை இவர்கள் ஹலலாக்குறார்கள். சுயநலகும் சு ஆமாளியும், அவருடைய அந்த தீய செயல்கள்லாம் அவர்களுக்கு இப்படித்தான் அலங்கரிக்கப்பட்டது. வல்லாஹுல்லா எகதில் கௌமல் காஃபிரீன், இந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்ல நேர்வழி காட்ட மாட்டான். இப்படி நல்லா செய்யறான், அந்த மக்கத்து காவிர்கள் வந்து புனித மாதங்களை வந்து மீறினார்கள், அதில் தவறு செய்து விட்டு அதை நியாயப்படுத்தினார்கள், இந்த மாதிரி ஆளுகளை திருந்த மாட்டான், நேர்வழி காட்ட மாட்டான்லாம் இப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து அல்லாஹ் செய்யறான், மக்கத்து காவிர்கள் செய்து இன்னொரு செயல், கும்பளை பிள்ளைகளை கொலை பண்ணணும், ஆம்பளை பிள்ளையை கூட கொலை பண்ணணும். எதுக்காண்டி கொலை பண்ணணும், வறுமை, எங்களுக்கு முடியலை, நாங்கள் என்ன செய்யறது, இப்படின்னு வறுமையை காரணம் சொல்லி கொண்டு பொருளாதாரத்தை காரணம் காட்டி கொண்டு இந்த மாதிரி தவறுகளை செய்தார்கள். அது அல்லாஹ் சொல்றாங்க, கதாளிக்க செய்யலை நீ கசீரின் மினல் முஷ்ரிக்கீன, கத்தல் அவ்வளாதையும் சுரக்காகும். இதெல்லாம் எதுக்காண்டி சொல்கிறோம்னு கேட்டால், தவறுகளை நியாயப்படுத்துபவர்கள் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க, நேர்வழியின் பக்கம் வரவே மாட்டார்கள். எல்லா சமுதாயமும் இப்படி தான் நினைஞ்சாங்க, நியாயப்படுத்தி நியாயப்படுத்தி அழிந்து போனார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த இறைவேற்பாளர்களில் அதிகமானவர்களுக்கு தங்களுடைய குழந்தைகளை கொள்வதை ஷைத்தான் அலங்கரித்து காட்டினான். அவருடைய அந்த கூட்டாளிகள் அந்த கடவுளர்கள் எந்த ஷைத்தான் சொல்றது அவர்கள் கேட்டார்களோ அந்த ஷைத்தான் வந்து அலங்கரித்து காட்டினான். நீ யுருதூகும் வழி யுன்பிசு அழகின்றீனகும், அவர்களை அழித்து அவங்களுடைய மார்க்கத்தில் குழப்புவதற்காக வேண்டி இந்த மாதிரி வந்து பண்ணாங்கன்னு நல்லா செய்யறான் சொல்லி காட்டுறான். அப்போ இது வந்து மக்கத்து காவிர்களாக இருந்தாலும் அவங்க வந்து தங்களுடைய தவறுகள்லேருந்து விடுபடா இருக்கு. என்ன காரணம், இந்த சைத்தான் வந்து அவங்களுடைய செயல்களை எல்லாம் தவறான செயல்களை எல்லாம் அழகாக்கி காட்டினான் இப்படின்னு நல்லா சொல்கிறான். இன்றைக்கும் பார்க்குறேன் இஸ்லாமிய சமுதாயத்தில் எத்தனை பாவங்கள் வந்து இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது, அது தெரிஞ்சு என்ன செய்கிறாங்க, அந்த தவறு செய்யக்கூடியவர்கள் அதை நியாயப்படுத்துகிறார்கள். இவங்க அப்படி திருந்தவாங்க கடைசியில் அழிக்க தான் போடுவார்கள், அழிந்து தான் போவார்கள். வரலாறு இதை சொல்லுது, நம்மளும் பார்க்குற அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் வந்து அந்த தவறுகளை நியாயப்படுத்துகிறார்கள், திருந்தாமலே இருக்கிறார்கள். புறம் பேசுகிற பாவம்னு தெரியும், அவதூறு பரப்புகிற பாவம்னு தெரியும், ஒரு மனிதனுடைய மானத்தை மறைக்க வேண்டும் என்பது தெரியும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்று தெரியும், எல்லாமே வந்து கோல் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, இதெல்லாம் குர்ஆனில் ஹதீஸில் இருக்குது என்று தெரிந்து கொண்டு இந்த மாதிரி புறம் பேசுகிறான், ஃபித்னா பண்ணுறான். என்னடா இப்போ இப்போ அப்படி நம்ம பவன் பண்ண முடியும், இது மார்க்கத்தில் கூடாது, அதில் பிரச்சனை இல்லை, இருக்கிறதுன்னு சொல்கிறோம், இருக்கிறதானே சொல்கிறோம்னு நியாயப்படுத்தி கொண்டு புறம் பேசுகிறார்களே, இந்த மாதிரி புறத்தை நியாயப்படுத்தின திருந்துவானா, நேர்வழிக்கு வருவானா? அதே மாதிரி செய்யலாம், துழுவ மாட்டான். ஏண்டா துழுவலை, துழுவலை பாவம் தான் தப்பு தான்னு சொன்னால் பரவாயில்லை, துழுதா தான் சுருக்க முடியுமா, நாங்கள் எத்தனை அமல்கள் செய்யத்தனை செய்கிறோம், இப்படி என்ன செய்யறா, துழுகாத வந்து நியாயப்படுத்துகிறான். அப்போ தவறை செய்து விட்டு அதை நியாயப்படுத்துறான்னு சொன்னால் இவர்கள் எப்படி நேர்வழிக்கு வருவாங்க, கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பான். அதே மாதிரி உபச்சாரம் பண்ணிடுவான், ஏண்டா உபச்சாரம் பண்ணேன், நான் இங்கே உபச்சாரம் பண்ண கையை பிடிச்சி தானே இழுத்தேன், கையை பிடிச்சி இழுக்கிற உபச்சாரம் ஆகுமா, இப்படி என்ன செய்யறான், உபச்சாரம் பண்ணன்னா பண்ணன்னு ஒத்துக்கணுமா தவிர என்ன செய்யறது, அதை நியாயப்படுத்துற ஏமா ஒழுங்கு, அவன் சரியா இவன் சரியா, இப்படின்னா இப்படி திருந்த முடியும், இது அல்லாவோட போர் தொடுக்கிறதே இல்லையா, நீ என்ன எனக்கு அறிவுரை சொன்னாலும் நான் இப்படி தான் இருப்பேன், இப்படின்னா இப்படி திருந்துவார்கள். அதே மாதிரி என்ன செய்வான், உபச்சாரம் பண்ணிடுவான், ஏன் உபச்சாரம் பண்ற, என் மனைவி சரியில்லை என்ன செய்யறது, மனைவி சரியில்லைன்னா வீட்டில் சாப்பாடு இல்லை, அதுக்காண்டி பக்கத்து வீட்டில் திருடி திங்க முடியுமா, அப்போ பக்கத்து வீட்டில் திருடி திங்கிறது எப்படி தப்போ, இது ஒரு திருட்டு தானே, இதை எப்படி பண்ண முடியும், லஞ்சம் வாங்குவான், ஏன்டா லஞ்சம் வாங்குற, அது வந்து அன்பளிப்பு தர்றாங்க, அன்பளிப்புங்கிற பேரில் வட்டி வாங்குவான், அது அன்பளிப்பு தர்றாங்க, அவங்கள விரும்பி தர்றாங்க, இப்படின்னு எல்லா தவறுகளும் என்ன செய்கிறாங்கன்னா நியாயப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, பெண் வீட்டாருங்கிற பேரில் அவங்கள்ட்ட வரவேற்றனை பெறுகிறார்கள், மாப்பிள்ளை வீட்டார் திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் பெண் வீட்டார்கிட்ட பணமாக பெறுகிறார்கள், நகையாக பெறுகிறார்கள், சீர்ஜாமான பெறுகிறார்கள், அவங்கள்ட்ட வீடாக வாங்கி கொடுக்குறார்கள். எப்படா வாங்க முடியும், மார்க்கத்தில் வந்து ஆண் தானே பெண்ணுக்கு கொடுக்கணுருக்கிறது, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறா, வாத்தும் 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 முக்கியமான சொன்ன மறந்து வச்சு பாருங்க, அல்லாஹ் வாத்தும் நிசா சதுகாத்தீங்கன்னு நீங்களா,
நீங்கள் வந்து பெண்களுக்கு அவங்களுடைய மகர்த்தொகையை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அப்போ எப்படி அவங்கள்ட்ட பெண் வீட்டை தள்ளுபடி வாங்குறது அப்படின்னு கேட்டால், அது அவங்கள விரும்பி தர்றாங்க, விரும்பி தந்தால் வாங்கிக்கலாம் தானே. இப்படி என்ன செய்கிறாங்க, பெண் வீட்டார்கிட்ட வந்து வீடு இருக்கிறது அவங்க தன்னுடைய மகளுக்கு வந்து அன்பளிப்ப தருகிறார்கள், இது அப்படி தப்பாங்க, விருந்து கொடுக்குற இஸ்லாத்தில் தப்பா? அப்போ பெண் வீட்டார் அவங்களாம் விரும்பி கொடுத்தார்களேனால் நம்ம சாப்பிடக்கூடாதா, வரதட்சணை வாங்கக்கூடாது என்று குர்ஆன் ஹதீஸில் எங்கேயோ சொல்லப்பட்டிருக்குதா? இப்படி என்ன செய்கிறான், ஆண் தான் மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணணும் அல்ல சொல்லும் பொழுது இவன் அதுக்கு நேர்மாத்தமாக போய் வாங்கி விட்டு அது குர்ஆனில் தப்புன்னு இருக்குதா? இப்படி என்ன செய்கிறான், நியாயப்படுத்துறான் அவன் திருந்துவானா? இந்த மாதிரி நடக்கக்கூடியவர்கள் ஒரு காலத்திலும் திருந்த மாட்டான். எவன் தப்பை தப்புன்னு ஒத்துக்கொள்கிறானோ அவன் தான் திருந்துவான, தவிர தான் செய்யக்கூடிய தவறை நியாயப்படுத்துறான்னு வைங்க, கடைசியில் அல்ல அழிப்பான். இன்னைக்கு பார்க்குற சமுதாயத்தில் வரதட்சணை குடும்பம் வந்து தாண்டவம் ஆடுகிறது. இதுக்கு என்ன காரணம், நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இதையெல்லாம் நியாயப்படுத்தி பேசினார்கள், இதையெல்லாம் வளர விட்டார்கள், இதெல்லாம் பிரச்சனை இல்லை, வாங்குற ஆளுகள் கஷ்டம் இல்லையில்லை, கொடுக்குற ஆளுங்க சில பேர் பணக்காரனாக இருப்பான் அவனுக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னு இந்த சமுதாயத்தில் வளர விட்டு இன்றைக்கு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்க வழி இல்லாமல் எத்தனை பேர் அதனால் பாதிப்படைகிறார்கள். அப்போ தவறுகளை நியாயப்படுத்தினா அல்லாஹ் செய்வான் அழிச்சிருவோம், இதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி செய்கிறாங்க, வரதட்சணை கல்யாணத்துக்கு போவோம், வரதட்சணை கல்யாணத்துக்கு என்ன போகிற மார்க்கத்தில் வரதட்சணை வாங்குறது பாவம், அந்த திருமணத்தில் போய் நீ கலந்து கொண்டால் அது அதெல்லாம் நீ ஏற்றுக்கிட்ட மாதிரி போயிடும், ஒரு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி போயிடும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இப்போ உறவு கட்டு போயிருமே, உறவு பேண சொல்லி மார்க்கம் சொல்லுதே, விருந்துக்கு அழைத்தால் பதில் கொடுக்கணும் மார்க்கம் சொல்லுதே. இப்படி என்ன செய்யறான், இவன் பண்ணக்கூடிய தவறை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி குர்ஆனை இழுத்து ஹதீஸை இழுத்து சரியாயுது. யார் மர்ராமிக்கும் முன்கரும் வலியுகை இருக்கும் எதுகி, ஒரு தீமையை கண்டீர்களே ஆனால் கையால் தடுத்து நிறுத்துங்கள், பயிலம் எஸ்எத்துவ பிலிசானிகி, கையால் தடுத்து நிறுத்த முடியாவிட்டால் நாவால் எடுத்து சொல்லுங்கள், அது முடியலன்னா அப்படி கல்விக்கு மனசால் வெறுத்து ஒதுக்குங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கும் பொழுது ஃபதாலிக்கு அலா ஃபுல் ஈமான், இதுதான் பலவீனமான ஈமான். இந்த மனசால் வெறுத்து ஒதுக்குவதற்குதே இது பலவீனமான ஈமான். தீமையை பார்த்தா தடுக்கணும், கோபம் வரும், அப்படி கோபம் வர்றதுக்கு பதிலாக அந்த தீமையை வந்து என்ன செய்யறான், ஒருத்தன் நியாயப்படுத்துறான் பக்கத்தில் போய் நிற்கிறான்டா, அப்போ இவன் இஸ்லாமிய அடிப்படையில் எங்கே நிற்கிறான், இவன் இவன் முனாஃபிக்கிறான், ஒரு தீமை பக்கத்தில் நிற்கக்கூடியவன் யார், வேஷம் போடுறவன், ரெட்ட வேஷதாரி இப்படின்னு தான் எடுத்துக்கிறோம் தவிர இதை என்ன செய்கிறாங்க, நியாயப்படுத்துறது பார்க்கணும். அதே மாதிரி பார்க்குற சமுதாயத்தில் எதுக்காண்டு சொல்கிறோம்னா, தவறுகளை நியாயப்படுத்த ஆரம்பித்தால் கடைசியில் சிக்கல் கூட நியாயப்படுத்துகிற மாதிரி போயிடும். விதத்துகள் கூட இன்னைக்கு பல பேர் மூழுதை விட்டு வராதுக்கு என்ன காரணம், மூழுது ஓதுகிறார்கள், ஏன் போகுறீங்க, நாங்கள் ரசூலை போடுறோம், இது என்ன தப்பு இருக்கிறது, இப்படி என்ன செய்கிறோம், கவி பாடுறோம், இஸ்லாத்தில் கவிதை இருக்குதுன்னு செய்யுது, ஹசான் பின் சாபித் கவிதை படிக்கலையா, காபு கூட மாலி கவிதை படி, இப்படி என்ன செய்கிறோம், சிர்கை நியாயப்படுத்தலாம். எத்தனை விதத்துகள், தஸ்மீத் உலன்னு ஒரு தொழுகை இருக்குதா, நீங்கள் வந்து மேராஜ் நோம்புங்கிற பேரில் ஒரு நோம்பு வைக்கிறீங்களா, அது நபி காட்டினதா, பராத் நோம்புங்கிற பேரில் ஒரு நோம்பு வைக்கிறீங்களா, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சதா, தஸ்பீஹ் பண்ணி விட்றீங்க, குட்டது ஓதுறீங்க, இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத பிதத்து, இதெல்லாம் வழிகேடு என்று தெளிவாக குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது, நபி காட்டாத அனைத்துமே வழிகேடு தான் அப்படின்னு நம்ம சொன்னால் செய்கிறாங்க, நன்மை தானே செய்கிறோம், எல்லாம் சொல்கிறான்ல, அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு தீமையை செய்து விட்டு அதை நன்மையாக நினைக்கிறார்கள், அமளி என்று அவங்க பார்வையில் தெரியுது, அது பாவம், அவர்களுக்கு செய்தான் அவங்களுடைய செயலை அலங்கரித்து காட்டுகிறான், அவங்களுடைய நன்மைகளை மர்மையில் அலையில மீசானில் வைக்க மாட்டோம்னு சொல்கிறானே, எத்தனை விதத்துக்களை நியாயப்படுத்துகிறார்கள். அப்போ தீமைகளை வந்து நியாயப்படுத்தக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க, எல்லா தவறையுமே நியாயப்படுத்துவோம். நம்ம சினிமாவில் என்ன செய்கிறான், எத்தனை பேர் சினிமாவில் நன்மை இருக்குதுமா, இன்னொரு நன்மை இருக்குது, நன்மையை கூட தீமைகள் அதிகமாக இருக்குது, இல்லை அதை காட்டினத்தின வருவாங்க, நன்மையை நம்ம சொல்லணும், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊறுகாய் மாதிரி இருக்கணுமா இல்லையா, ஸோ ஒரு பிரியாணி மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, ஒரு ஊறுகாய் வச்சுக்கிறோமா இல்லையா, இந்த மாதிரி ஒரு டான்ஸ் இருக்கணும்னு ஒரு குட்டை பாவடியோட ஆட உடனே இப்படிலாம் இருந்தால் தான் அந்த நல்ல கருத்துக்களை சொல்ல முடியும். இப்படி நான் செய்கிறேன், ஒரு மக்கள்கிட்ட வந்து நல்ல கருத்துக்களை சொல்கிறோங்கிற பேரில் இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை போதிக்கிற அதை நியாயப்படுத்துகிற பார்க்கணும். அந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய எல்லாரும் செய்கிறார்கள், தங்களுடைய தவறுகளை நியாயப்படுத்துகிறார்கள். அல்லாவுக்கு என்ன வைக்கிறான், அல்லா திருமறை குறாள்னு செய்கிறான், அதையெல்லாம் கண்டிக்கணும், இன்னல்லது இன ததுகுண மிந்துணில்லாகி இபாது அம்சாளுக்கும், அல்லாஹ் வைத்தவரை நீங்கள் யாரை எல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள், ஃபதுவுக்கும் போல் எஸ்தஜி புலக்கும் மின்குண்டும் சாதிக்கு, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவங்களை கூப்பிட்டு பாருங்கன்றாங்க, அல்லாஹை தவிர மற்ற ஆளுங்க நீங்கள் கூப்பிட்றீங்களே, தர்கா கட்டி வணங்குறீர்களே, இது வந்து அவங்க யார், அவங்களாம் வந்து அல்லாஹுக்கு கொள்ளன ஆளுகளா, உங்களை மாதிரி அடிமைகள் கூப்பிட்டு பாருங்கிறாங்களா, அழகும் அர்ஜுனன் எம்சு நபிகா, அவர்களுக்கு நடக்கிற கால்கள் இருக்கிறதா, பார்க்கிற பார்வைகள் இருக்கிறது, யார் போய் வணங்குற, அவர்களால் பார்க்க இயலாது, அவர்களால் கேட்க இயலாது,
அவர்கள் சிந்திக்க இயலாது, அவர்களால் நடந்து வர முடியாது. இவர்களை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பார்கள் என்று இந்த அவுளியாக்களை மகன்களை நினைக்கிறீர்களே, கூப்பிட்டு பாருங்கள் பதில் தருவார்களா? இப்படி நல்லா செய்யறா, தன்னையே தவிர யாரையும் அழைத்து பிரார்த்திக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். இதையெல்லாம் காட்டி முஸ்லிம் சமுதாயத்தில் நம்ம சொல்றோம். இந்த மாதிரி அல்லாவுக்கு என்ன வைக்கிறீங்களே, கந்தூரி எடுக்கிறீங்களே, குடிமர எடுக்கிறீங்களே, சிர்க்கு வைக்கிறீங்களே, அல்லாவுக்கு கோலை உங்களை நினைக்கிறீங்களே, அப்படின்னு செய்யறாங்க. அதை நியாயப்படுத்துகிறார்கள். இப்படி நியாயப்படுத்துறான், அந்த அல்லாவுக்கு கோலை நினைக்கல, அல்லாட்ட எங்களுக்காக வேண்டி பரிந்துரை பேசுவார்கள், எங்களுக்காக வாங்கி தருவார்கள் என்று மக்கத்து காவிர்கள் எப்படி இந்த சிலை வழிபாட்டை நியாயப்படுத்தினார்களோ அதே மாதிரி முஸ்லீம்கள் நியாயப்படுத்துறாங்களா இல்லையா? அதனால தான் திரும்பி வராமல் இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், அல்லாஹ் தவிர நீ யாரையெல்லாம் அழைக்கிறாரோ அழைக்கிறாயோ, லா யஹ்லுகுன செய்ய வகும் யஹ்லுகுன், அவர்கள் எதையும் படைக்கலை. இதை விளங்க மாட்டியா? அவங்க எதையோ படைத்திருக்கிறார்களா? ஒரு ஈய படைச்சாங்களா? ஒரு எறும்பை படைச்சாங்களா? நீ யாருக்கு எல்லா சக்தியிற்கும் நினைக்கிற உன்னை சொல்லுங்கிறாங்க. எதெல்லாம் படைச்சாங்க அல்லாவை தவிர, நீ யாரையெல்லாம் சக்தி உள்ள அடியார்கள் மகான்கள் என்று நினைக்கிறாயோ, எதை படைத்தார்கள்? ஒரு சூரிய சந்திர நட்சத்திரம், ஒரு காற்று மழை, இதையே ஒன்று படைத்தார்களா? அனைத்தையும் படைத்தவன் தான். அப்போ இதை விளங்காமல் செய்கிற இந்த தவறை நியாயப்படுத்தி இருக்கிற அம்வாத்தும் கைராகியாய் அப்படி அல்லாஹ் செய்யறான் சொல்றோம். இவர்கள் வந்து ஏன்னா சில அது வந்து சிலை வழிபாடு, அல்லாவை தவிர மற்றவர்களை அழைக்கக்கூடாது என்று சொன்னால் சிலையை தான் அழைக்கக்கூடாது, கபர் கட்டி வழிபடலாம்னு சொல்லுவாங்கல்ல. இதுக்காக வேண்டி அல்லாஹ் இன்னொரு வார்த்தையும் போடுறான், அம்வாத்தும் கைராகியாய், நீ யாரை கூப்பிடுறீ? அவங்க யாரு? செத்து போனவர்கள், உயிரற்றவர்கள், அவங்களே கூப்பிடுற. வமா யசூருன் ஐயான யுபாசூன், அவர்கள் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்பதையும் விளங்காமல் இருக்கிறார்கள் இப்படிங்கிற அல்லாஹ். அப்போ சிர்க்கை கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை செய்யக்கூடியவர்கள் நியாயப்படுத்துறதை பார்க்குறோம். அப்போ நம்ம நேர்வழியில் நினைத்திருக்க வேண்டுமையானால் நம்மள்கிட்ட இந்த தவறு வரக்கூடாது என்று எல்லாரும் உறுதிமொழி எடுக்கணும். ஒரு காலத்திலே நிறைவாக நான் தவறை நியாயப்படுத்த போன இருக்கக்கூடாது, என்னிடத்தில் எந்த தவறு இருந்தாலும் சுட்டி காட்டப்படுமையானால் அதை திருத்திக்கொள்ளக்கூடியவனாக நான் இருக்கணும் இப்படின்னு நம்ம இருந்தால் மட்டும்தான் தப்பிப்போம். இல்லாட்டி உலகத்தில் என்ன செய்யலாம், சில சாக்கு போக்குகளை சொல்லி உலகத்தில் நம்மளை நல்லவர்களாக காட்டிக்கொள்ளலாம், ஆகிறத்தில் தப்ப முடியாது. சைத்தான் வந்து தன்னுடைய சதி வலையில் விழுவைத்தனை செய்வான், நம்மளை நாசமாக்கிடுவான். அதனால் ஒரு காலத்தில் தீமையை சரிகாணக்கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நாம் செய்த தவறுகளுக்காக வேண்டிய எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும், திருந்து நடக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகுர்தவானா அலஹம்துல்லா ரபில் ஆலமீன்.